permission வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை என்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா நான் ஒரு மனுஷி, என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து நான் அன்பை தான் எதிர்பார்க்கறேன், மரியாதை இல்ல, பாசத்தை தான் எதிர்பார்க்கறேன், பக்தி இல்ல. நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாதான் நினைக்க வைக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. ரெண்டே ரெண்டு வார்த்தை, அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15 தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. முடியாது. சரி சாரதான்னு அது கூப்பிடுங்க. டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா? ஐயோ நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அதாமா, நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, கூப்பிடவும் முடியாது. உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தனியா? ஆமா நினைச்சேன். எது இந்த மாதிரி நடுத்தரையில வண்டியை நிக்க வச்சுட்டு ஒரு ஆம்பளை போட்டு அடிக்கிற சட்டப்படி தப்புங்கிற பெரிய சட்டமாவது விட்டமாவது? ஆமா, ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாளு? என் புருஷன் தாமா. புருஷன் பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ, அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட், சட்டப்படி கரெக்ட். யோ கமல் கடையா, என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுது விட்டு பொம்பளை எழுமா? பொம்பளையா? பொம்பளை தலையா தொல்லையானா? நான் என்ன உவிட மாடு மேய்ச்சவளா தேய்ச்சவளா? இல்ல அஞ்சு பத்துக்கு கையெந்திரவளா? என் புருஷ வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் வேணா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே? நீ தப்பு எது? முன்பின் தெரியாதவங்கள வா போன் கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கிற? நீ சுமாரியா? ஆமாங்க, விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா, ஒரு கிலோ கத்திரிக்காய 1.5 ரூபாய்னு அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு என்கிட்டே வந்து 1.5 ரூபாய்தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு பா நீங்களா, உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்கார்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு என் வீட்டுக்காருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி எது? உன் புருஷன 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கிற? இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் எடை போட்டிருக்காங்க. சும்மா இறையா? சும்மா இறையா? நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.5 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷன் 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடு தெருவுல ஈட்டிக்காரம்னு அவமானப்பட்டு நிக்கும் போது அவர் தாம்மா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பொறுப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. கையும் களவுமா பிடிச்சிட்டோம்ல, அதான் சும்மா நீல கண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு எது? உற்றவாளின் சொன்னதுக்கு அப்புறமா நிரபராதின் நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கிற? தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா, இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு.